முதல் முறையாக தமிழகத்தில் நடைபெற்ற நீட் தேர்வில் சோதனை என்ற பெயரில் மாணவர்களுக்கு பல்வேறு இன்னல்களை அளித்ததால் இத்தேர்வை தடை செய்ய வேண்டும் என்று கோவை வருமான வரித்துறை அலுவலகம் மாணவர்களால் முற்றுகையிடப்பட்டது. தேர்வு எழுத வரும் மாணவர்களை சோதனையிடல் என்ற பெயரில் சட்டையை கிழிப்பதும் கைகளில் கட்டியிருக்கும் கயிறுகளை அறுப்பதும் மாணவிகளின் ஆபரணங்களை அகற்றச் சொல்வதும் இச்சோதனையின் உச்சமாக கேரளாவில் மாணவியின் உள்ளாடைகளை நீக்கச் சொன்னதும் மிகுந்த கண்டனத்திற்குரியது என்று போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தெரிவித்தனர். தமிழகம் முழுவதும் வந்துட்டு ரொம்ப கொடுமையான விஷயம் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு. அந்த மத்தியில இன்னைக்கு நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஆளுகின்ற மத்திய அரசான மோடி வந்துட்டு ரொம்ப கேவலமான செயல்களை செஞ்சுட்டு இருக்காரு. பொதுவா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு உலகமே காரி துப்புற வகையில விவசாயிகளோட அறநிர்வாண போராட்டம் வந்துட்டு உலகையே வந்து திரும்ப பார்க்க வச்சுச்சு. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாடே துப்புற அளவுல இன்னைக்கு வந்து நீட் தேர்வானது ரொம்ப கொடுமையான விஷயத்துல நடந்திருக்கு. நீட் தேர்வுக்கும் அந்த செக் பண்ற விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா துளி கூட சம்பந்தமே கிடையாது. அந்த அடிப்படையில மாணவிகள் வந்து உள்ளாடைய கழட்ட சொல்லியும் மேலும் பாத்தீங்கன்னா காதல் இருக்க கம்மல் ஜீன்ஸ் பேண்ட் போடக்கூடாது, இது மாதிரி வந்து கேவலமான முறையில நீட் தேர்வோட பரிசோதனைங்கிற நடந்திருக்கு. எந்த ஒரு அடிப்படையிலையும் மாணவர்களுக்கு வந்துட்டு அவங்களோட உரிமையை வந்து காக்கப்படாம இன்னைக்கு வந்து நீட் தேர்வு வந்துட்டு ரொம்ப தவறான முறையில வந்துட்டு நடத்தப்பட்டிருக்கு. நீட் தேர்வு வேணாங்கிறதா மாணவர்களோட கோரிக்கையாவே முதல்ல இருந்துச்சு. ஆனா இந்த அரசு வந்துட்டு மாணவர்களை வந்துட்டு தொடர்ச்சியான முறையில துன்புறுத்தி வருது. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீட் தேர்வுக்கு போகக்கூடிய மாணவனை ஒரு 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா பரிசோதனைங்கிற பேரில் அவங்கள வந்து மோசமான முறையில் துன்புறுத்தி அவங்க மனநிலையை வந்து சீர்குலைச்சிருக்க வகையில் இன்னைக்கு வந்துட்டு இந்த மோடி அரசு வந்துட்டு இந்த நீட் தேர்வுங்கிற விஷயத்தை வந்துட்டு கையாண்டிருக்கு. இத்தனை கட்டுப்பாடுகளுடன் நடத்தப்படும் நீட் தேர்வை தங்களால் முறையாக எழுத முடியவில்லை என்றும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் எனவே இத்தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று மாணவர்கள் பல ஊடகங்கள் வாயிலாக கூறி வருவதும் குறிப்பிடத்தக்கது. ரெட்பிக் செய்திக்குழு, ரெட்பிக்ஸ் நியூஸ். உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். தொடர்ந்து 3 ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம். நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள். இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர். இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ். இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது. இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது. உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம். எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி, எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும். எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள். எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட், நம்பர் 21 ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், சிஐடி காலனி, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கும், அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க், ஆழ்வார்பேட் பிரான்ச், அக்கௌண்ட் நம்பர் 0863-11-02-3903 என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள். மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC கோட் BKDNO620863. நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும். நன்றி.